Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். இன்னாபரேட்டிவ் அக்கவுண்ட் வந்து எப்படி ஆபரேட்டிவ் அக்கவுண்டா மாத்துறது அப்படின ஒரு வீடியோ போட்டுருந்தேன். சோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னாபரேட்டிவ் அக்கவுண்டா ஆபரேட்டிவ் அக்கவுண்டா மாத்துறதுக்கு பேங்க் மேனேஜருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படி சொல்லியிருந்தேன். எப்படி லெட்டர் எழுதுறது அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சோ அதுக்கான வீடியோ தான் இது. நம்மளோட இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட்டை ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக மாற்றுறதுக்கான ரெக்வஸ்ட் லெட்டர் எப்படி எழுதுறது அப்படின்னு இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட்டுனா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட்னா நீங்கள் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாகவே சரியாக டிரான்சாக்ஷன் பணம் போடவோ எடுக்கவோ இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ அதனால் இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் பணம் போடவோ எடுக்கவோ முடியாது. நீங்கள் போயிட்டு பேங்க்கில் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணும். ஸோ அது எப்படி எழுதுறதுன்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ரஃபாக ஒரு லெட்டர் வந்து எழுதி காட்டுறேன். இந்த லெட்டர் மாதிரியே நீங்கள் ஒரு ஏஃபோர் ஷீட்டில் எழுதிட்டு இதோடைய நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃபையும் சேர்த்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி பேங்க்கில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட்டாக ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக மாற்றி விட்ருவாங்க. ஸோ அதை எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். ஸோ லெட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம் எழுதிக்கோங்க. ஃப்ரம்மில் வந்து என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே உங்களோட அக்கௌண்ட் பாஸ்புக்கை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாஸ்புக்கில் இருக்க நேம், அதுக்கப்புறமா அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறமா உங்களோட அட்ரஸ் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா டூவில் என்ன எழுதுறோன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் தி பேங்க் மேனேஜர் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட பேங்க் என்ன பேங்க்கோ அந்த பேங்க் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பேங்க் இருக்க அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா டேட்டு, நீங்கள் என்றைக்கு வந்து இந்த லெட்டர் சப்மிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கான டேட் வந்து எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் அப்படின்றதுல என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ரீஆக்டிவேஷன் ஆஃப் இன்ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா சார் அப்படின்ட்டு எழுதிட்டு நம்ம எதுக்காக இந்த லெட்டர் எழுதுகிறோமோ அந்த கருத்தை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. எப்படி எழுதணுங்கிறத நான் வந்து ரஃபாக சொல்கிறேன். மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு உங்களோட பேர் எழுதிக்கோங்க. அண்ட் ஐ ஆம் எ அக்கௌண்ட் ஹோல்டர் ஆஃப் யுவர் பேங்க் அப்படின்னு போட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மை அக்கௌண்ட் நம்பர் இஸ் அப்படின்னு போட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டாட் வச்சுட்டு டியூ டு லாங் டேர்ம் நான் ஆப்ரேஷன் த அபவ் மென்சன்ட் அக்கௌண்ட் ஃபெல் இன்டூ இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பேரால் த ஃபோர் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன கமோ போட்டுக்கோங்க. ஐ வுட் ரெக்வஸ்ட் யூ டு ரீஓப்பன் மை அக்கௌண்ட் டு எனபிள் மீ ப்ரொசீட் வித் ஃபியூச்சர் டிரான்சாக்ஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன டாட் வச்சுட்டு ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஆஃப் திஸ் அப்படின்னு போட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இதை மென்ஷன் பண்ணிவிட்டு தேங்க்யூங் யூ அப்படிங்கிறத எழுதிக்கோங்க கீழே. அதுக்கு கீழே யுவர் சின்சியர்லி அப்படின்னு போட்டு உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க. அக்கௌண்ட் அவங்களோட அக்கௌண்ட் பாஸ்புக்கில் வந்து என்ன நேம் இருக்கோ அது மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ எழுதிட்டு கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறமா மொபைல் நம்பர் ரெண்டையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு லெட்டர் வந்து எழுதிட்டு இதோட உங்களோட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸையும் சேர்த்து நீங்கள் பேங்க்கில் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே தமிழில் கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி எழுதி கொடுத்துட்டு அவங்களோட இன்னாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.